ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், நம்ப முடியாத விலையில். நேத்து பிக் பாஸ்ல என்ன நடந்தது, அன்சீன்ல முக்கியமா என்ன நடந்தது அப்படின்ற ஒரு ஹைலைட் தான் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேத்து சுரேஷ் சார் அவர்கள் வந்து ஒரு மார்னிங் டாஸ்க் கொடுக்கறாங்க, அதுல ஜோசியம் டாஸ்க் கொடுக்கறாங்க. அதுல நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாரு, எனக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் ஒப்பீனியனா சொல்றாங்க. அதுல வந்து பாலா அவர்களோட கையை பார்த்துட்டு என்ன சொல்றாங்களா, ஆட்டுக்கு வால் அளந்துதான் வைப்பான் ஆண்டவன் அப்படின்னு வேற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நேர்மையா இருக்கீங்க, இன்னும் நீங்க ஹானஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு வேற ஆளே இல்லை. நீங்க அப்பப்போ சைட்ல வந்து நிறைய விஷயங்கள் குறுக்குத்தனமா பண்றதுனாலதான் இந்த மாதிரி கெட்ட பேர்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரியோக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என்னன்னா கோவப்படுறாங்க. ஆனா அது வந்து எந்தெந்த இடத்துல கோவ பண்ணுமோ அந்தந்த இடத்துல தான் கோவப்படணும், எல்லாத்துக்கும் பொசுக்கு பொசுக்கும் கோவப்படுற கூடாது. அண்ட் இப்போ அக்காங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்ல உங்களை தட்டி தட்டி வச்சு எந்த விஷயத்துக்கும் கோவப்படாம அப்படியே ஒதுங்கியே பின்னாடி நிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அன்சீன்ல பார்த்தேன் அப்படின்னா, அனிதா வந்து சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப கார்னர்டா ஃபீல் பண்றேன், இன்டெரக்டா வந்து பேசுறாங்களே தவிர டைரக்டா யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்றாங்க எல்லா விஷயத்துக்கும், ஆனா நானும் வரும்போது என்னோட விஷயம்னு வரும்போது யாருமே அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, நான் தான் தேடி போக வேண்டியதா இருக்கு, எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க. அண்ட் ஆஜித் வந்து ஆரி கிட்ட மறுபடியும் போய் பேசுறாரு, என்னன்னா உங்களை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குழந்தைன்னு சொல்லாதீங்க, சின்ன பையன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி, எதுக்கு இப்ப நீங்க நினைக்கிறீங்க எதனால கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க.